ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உமன்ஸ் பிரெக்னன்சி கேர் தமிழ் சேனல் கர்ப்ப காலத்தில் ஆண் குழந்த தான் அப்படின்னு அறிவுறுத்துகிற ஒரு பதிமூணு அறிகுறிகளை இன்றைக்கி பார்க்க போகிறேன் வாங்க வீடியோக்களை போகலாம் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்குங்க அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் மறக்காமல் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ அத்தனையும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு காட்டும் கர்ப்பமாக இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய வயத்தில் இருக்கிற குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க ஆனால் நம்ம நாட்டில் வந்து அது வந்து சட்டப்படி குற்றமாகும் அதனால் வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச மாதிரி நம்ம முன்னோர்கள் சொன்ன மாதிரி அந்த அறிகுறிகள் ரெண்டு மூணு வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம்னா ரொம்பவே ஆர்வமாக கண்டுபிடிக்க ஆசைப்படுவோம் அந்த அறிகுறிகளில் ஒரு பதிமூணு அறிகுறிகள் நிறைய பேர் அது அனுபவபூர்வமா உண்மையான அறிகுறிகளை தான் இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போறீங்க இந்த அறிகுறிகள்லாம் வச்சு நீங்கள் உங்கள் வயத்தில் வளர்றது ஆண் குழந்தையா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியும் அது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் இந்த அறிகுறிகள்லாம் வச்சு நீங்களே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும் உங்கள் வயத்தில் வளரது ஒரு ஆண் குழந்தையா அப்படின்னு கர்ப்பம் ஆன உடனே பெண்களுக்கு வந்து முதல்ல தெரிகிற ஒரு அறிகுறி பாத்தீங்கன்னா வாந்தி மற்றும் குமட்டல் ஸோ இந்த வாந்தி குமட்டல் வந்து நிறைய பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது அதனால வாந்தி குமட்டல் எல்லாருக்குமே இருக்கும் அப்படின்னா எடுத்துக்க முடியாது சில பேருக்கு இருக்கும் சில பேருக்கு இருக்காது அதே மாதிரி இந்த வாந்தி கொமட்டல் அப்படின்றது முதல் சிம்டம் அப்படின்னா சொல்லலாம் முதல்ல ஒருத்தங்க வயித்தில் ஒரு கரு உருவாயிடுச்சுன்னா முதல்ல அவங்களுக்கு காட்டுற சிம்டம் எதுனா பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து காலையில் எழுந்தோன்னுமே வாந்தி வர மாதிரி கொமட்டுற மாதிரி ப்ரஷ் பண்ணும் போதே அவங்களுக்கு வந்து ப்ரஷ் பண்ண கூட முடியாத அளவுக்கு வாயில் தண்ணி ஊற்றி கொப்பளிக்க முடியாத அளவுக்கு ஒரு கொமட்டல் ஸ்டார்ட் ஆகும் ஸோ அந்த டைமில் வந்து அவங்க வந்து அதை யோசிச்சிருக்க மாட்டாங்க இது வந்து ப்ரெக்னென்சியோட சம்மந்தமான ஒரு சிம்டம்னு யோசிச்சிருக்க மாட்டாங்க ஏதோ அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு பிரஷ் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா நீங்க தொடர்ந்து பாத்தீங்கன்னா அது வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கும் இந்த வாந்தி கொமட்டல் வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்க வந்து பிரெக்னன்ட்டா இருக்கிறீங்க அப்படின்னு இந்த மாதிரி ப்ரஷ் பண்ணும்போதோ இல்லை காலையில எழுந்ததுமே உங்களுக்கு வந்து வாந்தி வர மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இல்லை வாந்தி வர மாதிரி உங்களுக்கு குமட்டிட்டு அடி வயிறு கொமட்டிட்டு உங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு கூடவே சளியும் வர மாதிரி இருக்கும் உங்களுக்கு நிறைய சளி பிடிச்ச மாதிரி அப்படியே தோணும் உங்களுக்கு சளி வாயிலிருந்து அப்படியே வெளியில வரும் உங்களுக்கு வந்து தழுற மாதிரி இருக்கும் ப்ரஷ் பண்ணும்போது மோஸ்ட்லி நீங்க நோட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது தெரியும் இந்த வாந்தி வந்து கண்டிப்பா ஒரு மூணு மாசத்துக்கு தொடர்ச்சியா இருந்துச்சுன்னா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி சளி மாதிரி கொஞ்சம் கட்டி கட்டியா அந்த மாதிரி வந் வந்துச்சுன்னா அவங்க வயிற்றுல ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு அர்த்தம் இந்த மாதிரி அவங்களுக்கு இருந்துச்சுன்னா கண்டிப்பா இது வந்து ஆண் குழந்தைக்கான ஒரு அறிகுறின்னு நீங்க எடுத்துக்கலாம் கர்ப்ப காலத்தில் வந்து உங்களுடைய பாதங்கள் வந்து எப்பயுமே குளிர்ச்சியாக இருக்கும் குளிர்ந்துக்கிட்டே இருக்கும் நீங்கள் தொட்டு பார்த்தாலோ இல்லை உங்களுக்கு குளிர்ற மாதிரி உங்களுடைய பாதங்களை நீங்கள் வந்து உணர முடியும் உங்கள் வயிற்றில் வளர்கிறது ஆண் குழந்தைன்னு சொல்லிடலாம் இந்த சிம்டம் வச்சு கர்ப்ப காலத்தில் வந்து குழந்தைக்கு வந்து தாய்ப்பால் கொடுப்பதற்கேற்ற மாதிரி மார்பகங்களில் வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு வலி வர மாதிரி அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து உணருவீங்க இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் கர்ப்பமாக இருக்கிறீங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி ஆண் குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது மார்பகம் உங்களுக்கு வந்து உங்களுக்கு பெருசாக காணப்படும் இடது மார்பகம் பெருதா அப்படி காணப்பட்டதுன்னா அது வந்து பெண் குழந்தைக்கான அறிகுறின்னு எடுத்துக்கலாம் ஆனால் உங்களுடைய வலது மார்பகம் உங்களுக்கு பெருசாக இருந்துச்சுன்னா அது வந்து ஒரு ஆண் பெற்றெடுக்க போறீங்க நீங்க நீங்க எடுத்துக்கலாம் குழந்தைய வந்து வயித்துல சுமக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புளிப்பான உணவு உணவுகள் மீது உங்களுக்கு வந்து நாட்டம் இருக்கும் அது மாதிரி உப்பு அதிகமான உணவுகளுக்கும் உங்களுக்கு விருப்பம் அதிகமா இருக்கும் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்க வயித்துல ஒரு ஆண் குழந்தை இருக்குன்னு அர்த்தம் கர்ப்ப காலத்துல வந்து நீங்கள் வந்து மருத்துவர்கிட்ட போகும்போது குழந்தையுடைய ஹார்ட் பீட்டை வந்து செக் பண்ணி ஹார்ட் பீட் எவ்வளோ இருக்குன்னு பார்ப்பாங்க அதை வந்து மெஷர் பண்ணி அவங்க வந்து நோட் பண்ணிக்கிட்டே வருவாங்க ஸோ குழந்தையுடைய இதய துடிப்பை வச்சு நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் அதை வந்து அவங்க அழவிடும்போது போது குழந்தையுடைய இதய துடிப்பு வந்து ஒரு நிமிடத்துக்கு பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது முறை வந்து துடிச்சிச்சு அப்படின்னா உங்களுடைய வயிற்றுல வளர்றது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னா நீங்க எடுத்துக்கலாம் கர்ப்ப காலத்தில் பார்த்திங்கன்னா அளவுக்கு அதிகமாக நம்மளுக்கு வந்து சோர்வு உண்டாகும் சில பேர் வந்து அளவுக்கு அதிகமாக ப்ரெக்னென்சி வந்து ஃபுல் பிரெக்னென்சியுமே நீங்கள் வந்து சோர்வை உணர்வீங்க தூங்கும்போது எப்போதுமே இடது பக்கமாக வந்து நீங்கள் தூங்க விரும்பினா வயிற்றில் வளர்றது ஆண் குழந்தைன்னு சொல்லிடலாம் அடுத்த அறிகுறி என்னென்னு பாத்தீங்கன்னா கர்ப்பிணிகள் வயிற்று நிலையை கொண்டு நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம் வயிற்றில் வளர்றது என்ன குழந்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வயிறு வந்து நல்ல கீழே இறங்கி இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து ஆண் குழந்தை அப்படிங்கிறத சொல்லிடலாம் பெண் குழந்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிறு வந்து வட்ட வடிவமாக இருக்கும் ஆண் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் வட்டம் இல்லாம கொஞ்சம் நீண்ட மாதிரி அந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிடலாம் அடுத்த அறிகுறி என்னென்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வயிற்றுடைய வடிவமைப்பை வச்சு உங்களுடைய வயிற்றுல வளர்றது ஆண் குழந்தையா பெண் குழந்தையா அப்படின்னு கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க இது வந்து எப்படின்னா கர்ப்பிணிகளில் வயிற்றுடைய நிலையை கொண்டு நம்ம வந்து ஒரு கணக்கிட்டு அதை வந்து சொல்கிறது வயத்தில் வளர்றது என்ன குழந்தை அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வயிறு வந்து நல்ல கீழே இறங்கி இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அடியில் வந்து நல்ல பெருசாகி உங்களுக்கு வந்து வயிறு பெருசாகி தெரிஞ்சிச்சுன்னா உங்களுடைய வயத்தில் வளர்கிறது ஒரு ஆண் குழந்தை அப்படிங்கிறத சொல்லிடலாம் பெண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வயிறு வந்து வட்ட வடிவமாக நல்ல வட்ட வடிவமாக உங்களுக்கு வந்து பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும் ஆண் குழந்தைக்கு பார்த்திங்கன்னா வட்ட வடிவமாக இருக்காமல் கொஞ்சம் நீண்ட மாதிரி உங்களுக்கு வந்து இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உங்கள் வயிற்றுல வளர்கிறது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிடலாம் ஆண் குழந்தை வயிற்றில் வளர்றதுன்னு பார்த்தீங்கன்னா வறட்சி வெடிப்புகள் அந்த மாதிரி உங்களுடைய உருவத்தில் அதாவது உங்களுடைய தோல் எல்லாம் அந்த மாதிரி கொஞ்சம் நிறைய வெடிப்புகள் கொஞ்சம் வறட்சி இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து ஆண் குழந்தை பிறக்கறதுக்கான சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கர்ப்பமாக இருக்கிற பெண்ணுக்கு வந்து ஹார்மோன் சேஞ்சஸ் இருக்கும் ஸோ ஹார்மோன்கள் பார்த்திங்கன்னா கூடி குறையும் அதனால அவங்களுடைய உடம்புல மாத் மாற்றங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாமல் உடலில் நிறைய மாற்றம் ஏற்படும் சில பேருக்கு ஃபேஸ் பார்த்திங்கன்னா பெண் குழந்தையை சுமக்கிறவங்களாக இருந்தால் அவங்களுடைய ஃபேஸ் வந்து நல்ல பழப்பளன்னு இருக்கும் நல்ல வெயிட் இன்க்ரீஸ் ஆகி ரொம்ப பழப்பளன்னு இருப்பாங்க ஆண் குழந்தையை சுமக்கிறவங்க பார்த்திங்கன்னா அவங்க ஃபேஸ் வந்து பரு இருக்கிற மாதிரி கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு ஃபேஸ் ஒரு மாதிரி வறட்சியாக இருக்கும் அதை வச்சு நீங்கள் வந்து அது ஆண் குழந்தை அப்படின்னு சொல்லிடலாம் குழு குழுன்னு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கிறவங்க வந்து அவங்க வயித்துல பெண் குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிடலாம் ரொம்ப வாடலா ஒரு மாதிரி சோர்வா அந்த மாதிரி இருக்கிறவங்க வயித்துல ஆண் குழந்தை இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த அறிகுறி என்னன்னு பார்த்தீங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் வச்சு எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல வந்து உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வந்து நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆன உடனே உங்களுக்கு வந்து வெயிட் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும் சில பேருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அவ்வளோவா இன்க்ரீஸ் ஆகாது மூணு மாதத்துக்கு அப்புறம் நார்மலாக நல்லாவே இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும் ஆனால் அப்படி இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகும்னா உங்களுடைய உடம்புல வந்து எல்லா பகுதிகளும் நீங்கள் முதல்ல இருந்த மாதிரி நார்மலாகவே இருக்கும் ஆனால் வயிற்று பகுதியில் வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா நிறைய சத வச்சு உங்களுக்கு வந்து அங்கே தான் வெயிட் வந்து அங்கே மட்டுமே ஜாஸ்தி ஆகிற மாதிரி நீங்கள் வந்து அழகாக உங்களுக்கு வந்து வெளியிலயே தெரியும் இந்த மாதிரி உங்களுடைய உடம்புல மற்ற பகுதிகளெலாம் நார்மலாக இருந்து உங்களுடைய வயிற்று பகுதியில் குழந்தை இருக்கிறதால அந்த இடத்துல மட்டும் உங்களுக்கு வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இந்த மாதிரி இருந்தால் உங்களுடைய வயிற்றில் இருக்கிறது ஆண் குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த அறிகுறிய என்னன்னு பாத்தீங்கன்னா பெண்ணுடைய கூந்தலை வச்சு சொல்லுவாங்க கூந்தல் வளர்ச்சி அடைதா எப்படி இருக்கு அப்படின்றத வச்சு சில பேர் வந்து உங்களுடைய வயதுல இருக்கிறது ஆண் குழந்தைதான் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லுவாங்க அது எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய வயித்தலில் ஒரு ஆண் குழந்தை இருந்துச்சுன்னா உங்களுடைய கூந்தல் வந்து ரொம்பவே ஃபாஸ்டாக வளரும் அந்த டைமில் நிறைய வளர்கிறத நீங்கள் வந்து பார்ப்பீங்க அதே மாதிரி ஷைனியாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதுவே பெண் குழந்தை இருந்ததுன்னா நிறைய முடி கொட்டுதல் அந்த எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க உங்களுடைய கூந்தலும் ரொம்ப ட்ரையாக உங்களுக்கு ஃபீல் ஆகும் இந்த மாதிரி இருந்தால் அது பெண் குழந்தை ஆனால் நல்லா பல பலன்னு வளர்ந்துகிட்டே இருந்துச்சுன்னா உங்களுடைய வயிற்றுல வளர்றது ஒரு ஆண் குழந்தை அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்க எவ்வளவு முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக நான் வந்து ரிப்ளை கொடுக்க பார்க்கறேன் அதே மாதிரி இது வந்து உங்களுடைய வந்து ஷேர் பண்ண மறக்காதீங்க இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்